கோவை சுங்கம் பகுதியில் சிஐஐ மாவட்ட தலைவர் அர்ஜுன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசுகையில், இந்த பட்ஜெட்டில் அடுத்த 25 ஆண்டுகளுக்கான வளர்ச்சியை கவனத்தில் கொண்டு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும், அனைத்து துறைகளுக்கும் பயன்படும் விதத்தில் பட்ஜெட் அமைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். புதிய தொழில்நுட்பம் சார்ந்துள்ள தொழில்களுக்கும் புதிதாக தொடங்கப்பட உள்ள தொழில்களுக்கும் பட்ஜெட் பயனளிக்கும்படி உள்ளதாக தெரிவித்த அவர், டிஜிட்டல் சார்ந்த கல்வி, மருத்துவம் ஆகியவற்றை ஊக்குவிக்கும் விதமாக இந்த பட்ஜெட் அமைந்துள்ளதை வரவேற்பதாகவும் தெரிவித்தார். மேலும் பாதுகாப்பு துறையில் உள்நாட்டு கொள்முதல் 58%லிருந்து 68% உயர்த்தப்பட்டுள்ளதை வரவேற்பதாகவும், தொலைத்தொடர்பு கட்டமைப்பின் முதலீட்டையும் வரவேற்பதாக கூறினார். மேலும் இந்தியாவிற்கு என தனி டிஜிட்டல் கரன்சி என்ற அறிவிப்பும் வரவேற்கக்கூடியது என தெரிவித்தார். கார்பன் டை ஆக்சைடு இல்லா தயாரிப்பை ஊக்குவிக்கும் விதமாக அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டுள்ளதை வரவேற்பதாகவும், அதே சமயம் இந்த பட்ஜெட் தொலைநோக்கு பார்வையுடன் போடப்பட்டுள்ளது, ஆனால் உடனடி தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமாக இல்லை என கூறினார். இந்த பட்ஜெட்டை தொலைநோக்கு பார்வையில் பார்க்கும்போது திருப்தியளிக்கும்படி உள்ளதாகவும் தெரிவித்தார். எல்லா மக்களுக்கும் பொதுவாக அட்வான்டேஜாக வர மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஒன் ஏரியா நார்த் ஈஸ்ட் சைடு ஆல்சோ நிறையா டெவலப்மெண்ட்டுக்கு செஞ்சுருக்காங்க. எமர்ஜிங் செக்டர்ஸ், அதாவது புதுசாக வர புது நியூ டெக்னாலஜி ஏரியாஸ், டிஜிட்டல் செக்டர்ஸ், இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அப்புறம் நியூ ஏஐ, ட்ரோன்ஸ், அந்த மாதிரி ஏரியாலெலாம் வந்து நிறையா இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் அப்ஸுக்கும் இண்டஸ்ட்ரீஸுக்கும் இன்சென்டிவ்ஸும் மற்ற என்கரேஜ்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. அப்புறம் செல்ஃப் சஸ்டைனபிலிட்டி, அதாவது ஆத்ம நிர்பர் பாரத் அப்படிங்கிறது வந்து நம்மளே வந்து நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரிங் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறையா அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அதில் டிஃபென்ஸ் பார்த்திங்கன்னா, டிஃபென்ஸில் வந்து இது வரைக்கும் போன வருஷம் வந்து 58% ஆஃப் தி ப்ரொக்யூர்மெண்ட் வந்து லோக்கலாக இந்தியாவிலேயே ப்ரொக்யூர் பண்ணணுன்ற ரெக்குயர்மெண்ட் இருக்குது. அது வந்து 58%லேருந்து 68%க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது நாம் ரொம்ப நம்ம வந்து வரவேற்கிறோம். இதை தவிர மேனுஃபேக்சரிங்கில் பார்த்தீங்கன்னா, நிறையா ஏரியாஸில் கஸ்டம்ஸ் டியூட்டி வந்து ரேஷ்னலைஸ் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ், மற்ற கெமிக்கல்ஸ், அந்த மாதிரி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறையா கெமிக்கல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் வந்து இங்கேயே மேனுஃபேக்சர் பண்ணுற பொருள்களையே வந்து கஸ்டம்ஸ் டியூட்டி இன்க்ரீஸ் பண்ணி லோக்கல் மேனுஃபேக்சரிங்கை சப்போர்ட் பண்ணுறாங்க. நிறைய பொருட்கள் பார்த்திங்கன்னா இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறதே இல்லை, ரொம்ப குறைவாக தான் பண்ணுறோம். ஆனால் அதை நம்ம வந்து இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா, அதில் வந்து அதை இம்போர்ட் பண்ணி ஃபர்தர் வேல்யூ அடிஷன் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் வருது. அதாவது மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் இங்கே வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணி அதை ஃபர்தர் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. அதை வந்து லோவர் டாக்ஸேஷன், டேக்ஸை கட் பண்ணி இம்போர்ட்டை வந்து ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. இதையும் வந்து வரவேற்கிறோம். அப்புறம் டிஜிட்டல் ஏரியாவில் வந்து நிறையா புஷ் வருது. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் எஜுகேஷன், டிஜிட்டல் யூனிவர்சிட்டி அப்படின்ட்டு வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா இன்க்ளூசிவிட்டி வந்து ஹெல்ப் பண்ணும். அதாவது ஹை குவாலிட்டி எஜுகேஷன் எல்லா ரூரல் ஏரியாஸுக்கும் வில்லேஜஸுக்கும் எல்லாத்துக்குமே ஈஸியாக கிடைக்கிறதுக்கோசரம் ப்ரமோட் பண்ணுது. இது வந்து ரொம்ப வரவேற்கிறோம். ஹெல்த் கேர் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறையா டிஜிட்டல் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ், அப்புறம் பேஷண்ட் ரெக்கார்ட்ஸ், அதையெல்லாம் வந்து கவர்மெண்ட்டோட ஓன் ப்ரொமோஷன்லேருந்தே வருது. இது வந்து காஸ்ட் ஆஃப் ஹெல்த் கேர் டு ஜென்ரல் பப்ளிக் வந்து நல்லா குறையும். அது பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ரூரல் அண்ட் லோவர் ஸ்ட்ராட் ஆஃப் சொசைட்டிஸ், இதுவும் வரவேற்கிறோம். டிஜிட்டல் ரூபி அப்படின்ட்டு வந்து இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஸ்டில் நியூ கான்செப்ட். இதிலேருந்து எப்படி இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், இதை வந்து நம்மளை எப்படி பெனிஃபிட் பண்ணோம் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி பார்த்தா தெரியும். பட் ஜென்ரலாக வந்து பாசிட்டிவாக தான் ஃபீல் பண்ணுறோம். சஸ்டைனபிலிட்டி அண்ட் சர்க்குலர் எக்கானமி, அதாவது பொல்யூஷன் மேனேஜ்மெண்ட், அப்புறம் அதாவது லோ கார்பன், கார்பன் டை ஆக்சைடு ரிடக்ஷன், ரெடியூஸ்ட் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸஸ், அதாவது ஃப்யூச்சரில் வந்து நம்ம என்வாயர்மெண்ட் எல்லாம் டேமேஜ் ஆகாத அளவுக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கும், மற்றது சர்க்குலர் எக்கானமி அப்படிங்கிறது ரீசைக்ளிங், ரீசைக்ளிங் இப்போ எலக்ட்ரிக் கார்ஸ் வந்துச்சுன்னா பேட்டரி ரீசைக்கிள் பண்ணணும், அப்புறம் மற்ற ஈவன் ஆட்டோமொபைல்
சொல்யூஷன்ஸ் எல்லாம் ரீசைக்ளிங் இதையெல்லாம் ப்ரமோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்கீம்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து ஜென்ரலாக என்கரேஜ் பண்ணுறோம். அதை தவிர சொன்ன மாதிரி மினிமலிஸ்டிக் பட்ஜெட், அதாவது பொதுமக்களுக்கு, அதாவது ஒரு ஒரு பாப்புலிஸ்டிக்காக இல்லாமல் க்ரோத் ஓரியண்டடாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹோப்ஃபுல்லாக இது வந்து இன்ஃப்ளேஷன் வந்து நம்ம மேனேஜ் பண்ண முடிஞ்சால் இது வந்து வெரி குட் பட்ஜெட். பட்ஜெட் டெஃபிசிட்டையும் 6.4% கொஞ்சம் அதிகமாகவே வச்சுருக்காங்க.